வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்டே நம்ம ஆந்திரபிரதேசை பற்றி நிறைய பேசியிருக்கோம் இன்றைக்கி சுனில் மிட்டலோட பர்த்டே சுனில் மிட்டல் தான் இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் டெலிகாம் ப்ரொவைடர் ரீசெண்டாக தான் முகேஷ் அம்பானி அவர் ஓவர் டேக் பண்ணார் நைன்டீன் நைன்டி டூலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இஸ் ப்ரொவைடட் டு பீ ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் டெலிகாம் ப்ரொவைடர்ஸ் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்தில் பதினெட்டு இடத்துல எக்ஸ்பேண்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் டெலிகாம் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாரு இவரை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் இவங்க அப்பா ஒரு காலத்தில் வந்து காங்கிரஸ் எம்பியாக ராஜ்யசபா எம்பியாக இருந்து பஞ்சாபில் ரெண்டு வாட்டி எம்எல்ஏ இறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மிட்டல் சின்ன வயசுலேயே அவர் இறந்துட்டார் மிட்டல் வந்து மிசோரி குவாலியர் ஸ்கூல் சிந்தியா அண்ட் பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் படித்தார் பதினெட்டு வயசு இருக்கிறச்சியை அப்பாட்ட கொஞ்சம் கடன் வாங்கி அவர் வந்து சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பித்தார் பேசிக்லி என்ன பண்ணார்னா பைக்கு பைசைக்கிள் பார்ட்ஸும் காட்டன் யானும் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தார் சைக்கிளுக்கு கிராங்க் ஷாஃப்ட் ரெடி பண்ணி சப்ளை பண்ணிகிட்டு இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் இதெல்லாம் ரொம்ப தூரம் நம்மளை கொண்டு போகாதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து பஞ்சாபில் எல்லாத்தையும் விற்றுட்டு திரும்பி அவர் வந்து பாம்பேக்கு வந்தார் பாம்பேயில் வந்து அவர் என்ன பண்ணார்னா அப்போல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்கள்ட்டே நீங்கள் இம்போர்ட் லைசன்ஸ் வாங்கி தான் இம்போர்ட் பண்ண முடியும் ஸோ எக்ஸ்போர்ட் பஞ்சாப்லேருந்து பாசுமதி ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்கள்ட்ட எக்ஸ்போர்ட் லைசன்ஸை வாங்கி இந்தியாவில் அப்போலாம் எலக்ட்ரிசிட்டி பெரிய ஷார்ட்டேஜாக இருக்கும் சுசுகி மோட்டர் கம்பெனியோட ஜென்ரலில் ஜென்செட்டை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் இருந்தார் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கும்போது ஓவர் நைட் கவர்மெண்ட் ரெகுலேஷன் படி ஜென்செட்டை வாங்கி இந்தியாவில் விற்கணுங்கிறத வந்து பேன் பண்ணிட்டாங்க இந்தியன் தான் இருக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க ஓவர் நைட் அவரோட பிஸ்னஸ் ஒரு ஸ்க்ரீச்சிங் ஹால்ட்டுக்கு வந்துடுச்சு அதை விட்டுட்டு அவர் உடனே என்ன பண்ணார்னா தாய்வானில் அவர் போய் டூருக்கு போயிருந்த போது எல்லோரும் புஷ்பட்டன் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்தியாவில் அந்த காலத்தில் மொய் கருப்பு கலரில் ரோட்ரி மெக்கானிசம் வச்சு ஐடிஐ மட்டும்தான் செல்ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த புஷ் பட்டனை தாய்வான் கம்பெனிலருந்து இம்போர்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தார் ஃபேக்ஸ் மிஷினும் டிஸ்ட்ரிபியூட் இருந்தாரு கடைசியில் அந்த புஷ் பட்டன் ஃபோனை அவர் இந்தியாவில் அசம்பிள் பண்ண ஆரமிச்சார் இன்னைக்கு லேண்ட்லைனே நம்ம யூஸ் பண்ணுறதில்ல புஷ் பட்டன் ஃபோனை பற்றியே பேசுறதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நாலு பேர் சர்க்கிளுக்கு செல்ஃபோன் லைசன்ஸ் போட்டபோது இவர் பிட் பண்ணி டெல்லி லைசன்ஸை இவர் வாங்கினார் அப்போது அதில் ஒரு கண்டிஷன் வந்து டெல்லியில் லைசன்ஸ் கிடைக்கணும்னா உங்களுக்கு வந்து ஒரு அப் வந்து டெலிகாம் ஆப்ரேட்டரோட யார் நடத்துகிறாங்களோ அவங்களோட இருக்கணும்னு அப்போது ஃப்ரான்ஸில் விவேந்திங்கிற கம்பெனியோட அப் போட்டு அவர் ஏர்டெல் தான் ஆரம்பித்தார் இருக்கு அதிலே யங்கஸ்ட் அண்ட் லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் நாலு பேர்லேயே இவர் தான் இவர் தான் மேக்ஸிமம் சக்ஸஸ்ஃபுல்லாகி இந்தியன் டெலிகாமில் டாமினேட் பண்ணுவார்னு அன்றைக்கி யாருக்குமே நம்பிக்கை இல்லை இவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்ப்னர் ஹார்ட் ஒர்க் வாழ்க்கையில் என்ன பண்ணுங்கிறதுக்கு ஒரு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இவரை பார்த்து நம்ம கற்றுப்போம் நன்றி வணக்கம் இந்த புக்கை செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி லான்ச் பண்ணிட்டோம் நிறைய பேர் இந்த புக்கை ஆர்டர் கொடுத்துருக்கீங்க நான் ரொம்ப தேங்க்ஸ் நாங்கள் மெதுவாக ஷிப் பண்ணிகிட்ருக்கோம் கொஞ்சம் டிலே இருக்குது இன்னும் பத்து நாளில் எல்லா முக்கால்வாசி புக்கும் ஷிப் ஆகிடும் யாருக்கெல்லாம் இந்த புஸ்தகம் போகணுமோ நீங்கள் வந்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இல்லாட்டா மணி பேச்சு அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மெயில் அமிச்சானே எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த புஸ்தகத்தோட விலை நானூறுரூவா நாங்கள் வச்சுருக்கோம் குரியர் சார்ஜ் ஐம்பது ரூபா தனி அதனால நானூற்றம்பது ரூபா இந்த புத்தக விலை இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க கீழே என்னோடய புஸ்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்குது அதை வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஹார்ட் காப்பி தான் வேணும்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு திரும்பி மெசேஜ் அனுப்புங்க எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க டைரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மணி பேச்சு அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மெயில் அனுப்புவோம்